Hi friends, welcome to Venus Kitchen Smart. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு லஞ்ச் மெனுங்க. இந்த லஞ்ச் மெனுல என்னென்ன ரெசிபிலாம் பார்க்க போறோம் அப்படினா சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு, சாதம், ரசம், பருப்பு கடையல், பீட்ரூட் பொரியல், காலிஃப்ளவர் 65, வத்தல். இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரஷர் குக்கர்ல 1 கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷமா தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க. இப்போ இதில் 30 பல்ல அளவுக்கு பூண்டு சேர்க்குறேன். பூண்டு அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 4 விசிலுக்கு வேக வெட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு தக்காளி, கருவேப்பிலை, பூண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதுக்கு மேலே கொத்தமல்லி இலை வச்சு ஒன்றும் பாதியமாக நான் அடைச்சி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி அடைச்சி எடுத்துக்கணுங்க. நான் கொஞ்சமாக புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்க போகிறேன். அடுத்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது 2 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 20 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன். அடுத்து காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணிக்கிறேங்க. ஏற்கனவே காலிஃப்ளவரை மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துருக்கேங்க. அதை வடிகட்டிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் சேர்க்குறேன். சோள மாவு சேர்க்குறேங்க. அடுத்து அரிசி மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். தயிர் ஊற்றந்தே போகிறோம். இதை அப்படியே ஒரு 1/2 hour கூற வச்சிடலாம். சேப்பக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். கேஸ் ஸ்டவ்வில் 2 கடாயை வச்சுட்டு 2 கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். பெரிய கடாயில் ரசம் தாளிச்சுட்டு அதிலே குழம்பு தாளிக்க போகிறேன். சின்ன கடாயில் பீட்ரூட் பொடிகள் தாளிக்க போகிறேங்க. ரசம் தாளிக்கிற கடாயில் கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இப்போ அடுத்து ஏற்கனவே வந்து அடைச்சி எடுத்த தக்காளி, புளி தண்ணி இதில் சேர்க்குறேன். பொரியல் செய்யறதுக்கு இந்த கடாயில் வந்து ஏற்கனவே எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு, கடலை பருப்பு, உளுந்து சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டேன். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ இதை ரசப்பொடி சேர்த்துக்கிறேங்க. இந்த ரசப்பொடி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. வெறும் கடாயில் காஞ்ச மிளகாய், தனியா, தோரம் பருப்பு, கட்டி பெருங்காயம், மிளகு சீரகம் இது 5 நல்லா வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துருக்கேங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் வந்து கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துடுறேன். இப்போ அடைச்சி எடுத்து அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போட அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேங்க. நான் அரைக்கும் போதே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதில் தண்ணி சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதை அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாங்க கலந்துட்டு.
இந்த பக்கம் பீட்ரூட் பொடிகளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் பீட்ரூட் சேர்த்துட்டேன், நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கேன், ஸோ உப்பு சேர்க்க வேணாம். நல்லா கலந்துக்கிறேன். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு. இந்த பக்கம் குழம்புக்கு நல்லா கொதிக்குது, நான் இப்போ புளி தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நான் அதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ நான் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க விட்டுக்கிறேன். நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து சேப்பக்கிழங்கு இதில் சேர்க்குறேன். நல்லா கலந்துக்கிறேங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கிறேன். நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா சுண்டி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நான் அந்த குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே அரைக்கும் போது உப்பு சேர்த்துட்டேங்க, அதனால் உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சைடில் எல்லாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டேன். இந்த பக்கம் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா பீட்ரூட் வெந்துடுச்சு. நான் இப்போ இந்த தேங்காய் திருவள் சேர்த்து நல்லா தான் கலந்து விட்டுக்கிறேன். பீட்ரூட் பொடிகள் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி கடைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டேன். கடுகு சேர்க்குறேங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க, நல்லா வாசனையாக இருக்கும். காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இந்த தாளிப்பை பருப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பருப்பு கடாயில் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் வத்தல் பொடிச்சு எடுத்துடுறேன். இந்த கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் காலிஃப்ளவர் 65 பொடிச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்ச நாள் வேகணுங்க, அப்படியே திருப்பிட்டு அடியில் ஒட்டிக்கும். இப்போ திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. எல்லா ரெசிபியும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா தாராளமாக 40 மினிட்ஸில் முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீனஸ் கிச்சன் ஸ்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.